சவுதியில் வாழும் தமிழர்களுக்கான செய்திகள். தம்மாமில் உள்ள என்ஜினியர்களுக்கு தேர்வு ஆரம்பம். தம்மாமில் பொறியாளர்களின் தொழில்முறை திறன்களை சோதிக்கும் நோக்கத்துடன் சவுதி பொறியாளர்கள் கவுன்சிலான SCE நேற்று தம்மாமில் BE 3 அடுக்கு பயிற்சி திட்டத்தின் முதல் கட்ட தேர்வை நடத்தியது. இந்த தேர்வுகளை சபை பொதுச் செயலாளர் NG ஃபர்ஹான் அல் ஷம்மாரி வழிநடத்தினார். பொறியியல் பணிகளில் தனது அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்துவதற்கான திறனை அளவிடுவதே இந்த சோதனை என்று NG ஃபர்ஹான் அல் ஷம்மாரி விளக்கினார். இதில் கெமிக்கல் இன்ஜினியரிங், ரிஃபேக்டரி ஃப்ளூயிட் சிஸ்டம்ஸ், இன்ஜினியரிங் மற்றும் ஃபயர் அண்ட் சேஃப்டி, பொறியியல் ஆகிய 3 நிலைகளின் முதல் கட்டம் நிறைவடைந்துள்ளதாகவும் இதற்கான 2ஆம் கட்டம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஒருவர் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், SCE-யில் செல்லுபடியாகும் உறுப்பினர் மற்றும் சிறப்பு துறையில் குறைந்தது 5 ஆண்டுகள் நடைமுறை அனுபவம் உள்ள எவரும் இந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்தார். வெளிநாட்டு விமானங்களில் கேபின் குழுவினர் உள்நுழைய அனுமதி இல்லை. சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு விமானங்களை அனுமதிக்கப் போவதாக சவுதி சிவில் ஏவியேஷன் பொது ஆணையம் அறிவித்ததை அடுத்து தேசிய மற்றும் சர்வதேச விமான நிறுவனங்கள் சவுதி அரேபிய விமானங்களை மாற்றியமைத்துள்ளன. பெரும்பாலான விமான நிறுவனங்கள் செவ்வாய்க்கிழமை முதல் சேவையை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சார்ட்டர்ட் விமானங்கள் தற்போது கோவிட் மாறுபாடு வடிவத்தில் பல நாடுகளை பாதிப்பதைத் தொடர்ந்து மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. இதனையடுத்து சவுதி நாட்டவர்கள் எந்த விமானத்திலும் இதற்காக பதிவு செய்யப்பட மாட்டார்கள். வெளிநாட்டினருக்கான முன்பதிவு மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வெளிநாட்டு விமானங்களில் உள்ள எவரும் இங்கு தரையிறங்கவும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தற்போது திட்டமிடப்பட்ட வெளிநாட்டு விமானங்கள் பயணிகள் இல்லாமல் சவுதி அரேபியாவிற்கு வரும். விமானம் தரையிறங்கிய பிறகு கேபின் குழுவினர் யாரும் உள்நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. அனைத்து பயணிகளும் கோவிட் தர கட்டுப்பாடுகளுக்கு இணங்க விமானத்தில் ஏற வேண்டும். விமான போக்குவரத்து ஆணையத்தின்படி தற்போது எந்த வெளிநாட்டினரும் சவுதி அரேபியாவில் தரையிறங்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் விமான சேவை அறிவிப்பு மகிழ்ச்சியில் வெளிநாட்டினர். சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் சேவைக்கு இன்று முதல் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்று சிவில் விமான போக்குவரத்துக்கான பொது ஆணையம் CAGA ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு வரும் வெளிநாட்டு விமானங்களில் உள்ள கேபின் குழு உறுப்பினர்களை வெளியேற வேண்டாம் என்றும் புறப்படும் வரை விமானத்திலேயே இருக்கவும் இதற்கான அதிகாரம் அறிவுறுத்தியுள்ளது. சவுதி நாட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். சவுதி அதிகாரப்பூர்வம் நாளேடான SPA இந்த செய்தியை முதலில் வெளியிட்டது. நீண்ட நாட்களாக இதற்காக காத்திருந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தங்கள் குடும்பங்களை வெகு சீக்கிரத்தில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மிகவும் மகிழ்ச்சியுடன் உள்ளனர். குடியிருப்பு ஆவணங்களை கொடுக்காவிட்டால் முதலாளிகள் இக்காமா ரினியூவல் செய்ய மாட்டார்கள். மனிதவள அமைச்சகம் போர்ட்டல் தங்குமிடங்களுக்கான பதிவு செய்யவில்லை என்பதை வலியுறுத்தி இது குறித்து வழக்கமான செய்திகளை முதலாளிகளுக்கு அனுப்ப தொடங்கியுள்ளதால் முதலாளிகள் வாடகை ஆவணங்களை தயாரிக்குமாறு ஊழியர்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த புதிய முறை January 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டது. ஆனால் அமைச்சகம் இன்னும் இதற்கான நேரத்தை தெளிவுபடுத்தவில்லை. அதே நேரத்தில் நிறுவனங்கள் தங்களின் வசிப்பிடத்தை பதிவு செய்யுமாறு கேட்டு ஊழியர்களிடம் நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு சேவை வலைதளங்களில் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து அநேக நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு EJAR ஆவணங்களை தயாரிக்க ஒரு மெமோவை வெளியிட்டுள்ளன. பல நிறுவனங்கள் January மாதத்திற்கு முன் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். EJAR-இல் தொழிலாளர்களின் தங்குமிடத்தை பதிவு செய்யுமாறு கேட்டு மனிதவள அமைச்சு நிறுவனங்களுக்கு பலமுறை மின்னஞ்சல்களை அனுப்பியுள்ளது. இந்த ஆவணங்கள் வீட்டு வசதி, நகராட்சிகள் மற்றும் மனிதவள அமைச்சகங்களால் தொடங்கப்பட்ட தொழிலாளர் வளாக இணையதளத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த கட்டிடம் 20க்கும் மேற்பட்ட நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் முதலில் பலதியாவிடமிருந்து உரிமம் பெறப்பட வேண்டும். இதற்கு பலதியா முன்வைத்த பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும். அப்போதுதான் இதற்கான பதிவை முடிக்க முடியும். சட்டப்படி ஒரு அறையில் ஒருவருக்கு 4 சதுர மீட்டர் இடம் அனுமதிக்கப்படுகிறது. 2018ஆம் ஆண்டில் EJAR-இல் தங்குமிடங்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற விதிமுறை நடைமுறைக்கு வந்தது. ஆனால் விடுதி மையங்களின் பதிவு, இக்காமா புதுப்பித்தல் உள்ளிட்ட மனிதவள அமைச்சகத்தின் சேவைகளுடன் இது இணைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். சவுதி அரேபியாவில் EJAR பதிவை முடிக்க தவறிய தொழிலாளர்கள். வீட்டு வசதி மற்றும் மனிதவள அமைச்சகம் EJAR எனப்படும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பதிவை முடிக்க அழுத்தம் அளிக்கிறது. இதற்காக கட்டிட உரிமையாளர்களிடமிருந்து நேரடியாக குடியிருப்புகள் மற்றும் அறைகளை வாங்கியவர்கள் இப்போது EJAR-இல் பதிவு செய்வது மிகவும் கடினம். பல உரிமையாளர்களுக்கு அதன் விதிமுறைகள் தெரியாது. கட்டிடம் தொடர்பான ஆவணங்களை மின்னஞ்சலில் பதிவு செய்வது கட்டிட உரிமையாளரின் பொறுப்பாகும். பின்னர் குடியிருப்பாளர்களின் விவரங்கள் மற்றும் வாடகை அலுவலகங்களின் விவரங்களை EJAR-இல் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் வரைவு ஒப்பந்தம்
எஜார் தளத்திலிருந்து குத்தகைதாரர்களின் அப்சீரை சென்றடையும். அப்சீர் வீட்டு வசதி அமைச்சகத்தின் இணைப்பை திறந்து இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை கிளிக் செய்தால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். தற்போது அனைத்து வெளிநாட்டினரும் இஜாரில் தங்குமிடத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று மனிதவள அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பல ஊழியர்கள் தங்கள் குடியிருப்புகளின் பதிவை முடிக்க முடியாமல் போவதாகவும் நிறுவனங்கள் கவலை தெரிவித்துள்ளன. இந்த விதிமுறை ஜனவரி முதல் நடைமுறைக்கு வந்தால் அமைச்சக சேவைகள் பாதிக்கப்படும் என்று முதலாளிகள் அஞ்சுகின்றனர். கோவிட் நெருக்கடி குடியிருப்பு சொத்துக்களுக்கான இஜார் பதிவு செயல்முறையை இருக்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாகும். கோவிட் பரவலின் போது தொழிலாளர்கள் முகாம்களில் சோதனையின் போது பல விதிமீறல்கள் காணப்பட்டன. இந்த பதிவுகள் முடிந்ததும் ஒவ்வொரு ஸ்தாபனத்தின் பணியாளர்கள் எங்கு வாழ்கிறார்கள் என்பதை அதிகாரிகள் எளிதில் கண்டுபிடிக்க முடியும். கூடுதலாக தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகள் இருப்பதை இது உறுதிப்படுத்தும். ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு அறையில் தங்கியிருந்தால் அனைவரின் பெயர்களும் இஜாரில் பதிவு செய்யும் நேரத்தில் சேர்க்கப்பட வேண்டும். தற்போது பெயரிடப்படாத நபர்கள் இருந்தால் வாடகை அலுவலகங்களை தொடர்பு கொள்வதன் மூலம் இந்த செயல்முறையை முடிக்க வேண்டும். செயல்பட துவங்கிய இந்தோ சவுதி மருத்துவமன்றம் இந்தோ சவுதி மருத்துவமன்றத்தின் ஜெத்தா அத்தியாயம் செயல்பாடுகளை துவங்கியுள்ளது. சவுதி அரேபியாவில் சுகாதாரத்துறையில் முக்கிய நபர்கள் முன்னிலையில் தூதர் டாக்டர் ஆசாப் சயீத் இந்த மன்றத்தை திறந்து வைத்தார். இந்திய தூதரகத்தின் லாப நோக்கற்ற மன்றமாக இது செயல்படும். சுகாதாரத்துறையில் இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதையும் இந்த துறையில் பணியாற்றுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஜித்தாவை தவிர ரியாத் மற்றும் தம்மாமில் இந்த மன்றத்தின் அத்தியாயங்கள் துவங்கப்பட உள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையில் சுகாதாரத்துறையில் நிறைய சாத்தியங்கள் உள்ளதை சுட்டிக்காட்டி மன்றத்தின் பணிகள் அதற்கு உதவும் என்று மன்றத்தின் புரவலரான தூதர் ஆசாப் சயீத் கூறினார். சுகாதாரத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை எவ்வாறு திறன்பட பயன்படுத்த முடியும் என்பதை இதற்கான அத்தியாய தலைவர் டாக்டர் அஷ்ரப் அப்துல் கையூம் அமீர் மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் கரிமுதீன் விளக்கினார்கள். ஆராய்ச்சி உள்ளிட்ட விஷயங்களில் இரு நாடுகளின் ஆற்றலும் ஒத்துழைப்பும் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பது குறித்த விளக்க காட்சியை இக்பால் முசானி வழங்கினார். யோகா பயிற்றுவிப்பாளரும் அரபு யோகா அறக்கட்டளையின் நிறுவனருமான நவாப் மர்வா இதில் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மருத்துவர்கள், மருத்துவமனை நிர்வாக பிரதிநிதிகள் மற்றும் சுகாதார நிபுணர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் கொரோனா பாதிப்பு நிலவரம். சவுதி அரேபியாவில் கொரோனாவால் புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் 119 பேர் என்றும், குணமடைந்தவர்கள் 174 பேர் என்றும், மரணமடைந்தவர்கள் 11 பேர் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்சமயம் பாதிப்பில் உள்ளவர்கள் ஆக்டிவ் கேசஸாக 2790 பேராகவும், மிகவும் ஆபத்தான நிலையில் கிரிட்டிக்கல் கேசஸாக 393 பேர் எனவும், சவுதி அரேபியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 362339 ஆகவும், குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 353 ஆகவும், மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6196 ஆகவும் உள்ளது. நகரங்கள் வாரியாக ஜித்தா 11, மக்கா 10, மதீனா 5, ரியாத் 36, தமாம் 7 ஆக கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன. சவுதி ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு: பின்யாலா 19.44, தாவியல் அல்ராஜி 19.43, சாய் பிளெக்ஸ் 19.42, ரியாத் பேங்க் 19.39, என்ஜாஸ் 19.37, ஃபவரி 19.34, ஏஎன்பி டெலிமணி 19.34, என்சிபி குயிக்பே 19.31, வெஸ்டர்ன் யூனியன் 19.30, எஸ்டிசிபே மற்றும் சாபும் 19.30, கேஷ் 19.28 ஆக இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு எஸ்டிசிபே 49.53 ஆக இருந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. பாலைவனத்தில் ஒலிக்கும் முதல் குரலான எங்கள் சவுதி நியூஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் எங்கள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக எங்களுடைய எல்லா பதிவுகளையும் நீங்கள் காண முடியும். நன்றி.